வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி இது உங்களுக்கான சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் இட்டால் மகிழ்வுடன் நன்றி கூறுவேன் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் மாயூரம் தேவநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் பதினொன்று வாசிப்பவர் மதுமிதா ஒரு நாள் என் தாயார் என்னிடத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து உன்னிடத்திலே பேச வந்திருக்கிறேன் அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானதென்று நீ தெரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன் என்று சொல்ல தொடங்கினார்கள் ஒரு தேசத்தை ஆண்டு வந்த அரசன் இறந்து போன பிற்பாடு அவனுடைய ஏக குமாரனுக்கு பட்டாபிஷேகமாகி அரசாட்சி செய்து வந்தான் அவனுடைய திரவியங்களை எல்லாம் துர் விஷயங்களில் செலவழித்து விட்டு அவன் மனோவியாகுலத்தோடு கூடப்படுத்து தூங்கும் போது ஒரு விருத்தாப்பியன் அவன் முன்பாக தோன்றி உன் தகப்பனாருடைய பொக்கிஷ சாலைக்கு கீழே வெட்டிப்பார் உனக்கு திரவியம் அகப்படும் என்று சொன்னதாக ஒரு சொப்பனம் கண்டு விழித்து கொண்டு அந்த பிரகாரம் அவன் வெட்டி பார்க்க பளிங்கினால் கட்டப்பட்ட இரண்டு நில அறைகளை கண்டான் அந்த அறைகளில் ஒன்றில் தங்க நாணயங்கள் நிறைந்திருந்தன மற்றொன்றில் ஒன்பது தங்க பீடங்களும் அவைகளுள் எட்டு பீடங்களில் எட்டு வைர விக்கிரகங்களும் இருந்தன அந்த ஒவ்வொரு விக்கிரகமும் ஒரே வைரத்தனாலே செய்யப்பட்டதாய் இருந்தது ஒன்பதாவது பீடத்தில் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருந்தது அதில் அடியில் கண்டபடி எழுதப்பட்டிருந்தது மகனே அந்த எட்டு வைர விக்கிரகங்களையும் வெகு கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் உலகத்தில் ஒன்பதாவது விக்கிரகம் ஒன்று இருக்கின்றது அது எட்டு விக்கிரகங்களை பார்க்கிலும் ஆயிரம் பங்கு சிரேஷ்டமானது அது உனக்கு வேண்டுமானால் கேரோ பட்டணத்துக்கு போய் அவ்விடத்தில் இருக்கிற என்னுடைய ஊழியக்காரனை கண்டால் அவன் அந்த ஒன்பதாவது விக்கிரகம் கிடைப்பதற்கு தகுந்த மார்க்கத்தை சொல்லுவான் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பிரகாரம் அந்த ராஜகுமாரன் கேரோ பட்டணத்துக்கு சென்று ஊழியக்காரனை கண்டு அவன் மூலமாக ஒரு வேதாளத்தினுடைய தயவை சம்பாதித்தான் அந்த வேதாளத்தை பார்த்து ஒன்பதாவது விக்கிரகம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அந்த வேதாளம் அவனை பார்த்து பதினைந்து வயதுள்ளதாகவும் அதிரூப லாவண்யமும் நிர்தோஷமும் உள்ளவளாயும் ஒரு பெண்ணை எனக்கு நீ சம்பாதித்து கொடுத்தால் உனக்கு ஒன்பதாவது விக்கிரகம் கிடைக்கும் நீ பெண்களுடைய குணத்தை அறியும் பொருட்டு ஒரு கண்ணாடி கொடுக்கிறேன் ஒரு பெண்ணை பார்த்தவுடனே அந்த கண்ணாடியை பார் அவள் களங்கம் உள்ளவளாயிருந்தால் அந்த கண்ணாடியிலும் களங்கம் தோன்றும் அவள் நிஷ்களங்கமாயிருந்தால் கண்ணாடியும் நிஷ்கலங்கமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு கண்ணாடியையும் அவன் கையில் கொடுத்து அவன் பல பல ஊர்களுக்கு போய் பல பெண்களை பார்த்து வேதாளம் சொன்ன குணக்குறிகளின்படி ஒரு மந்திரி மகளை சந்தித்தான் அந்த பெண்ணை பார்த்தவுடனே அவனுக்கே இச்சை உண்டான போதிலும் அந்த இச்சையை நிகிரகம் செய்து அந்த பெண்ணை வேதாளத்தின் முன்பாக கொண்டு போய் விட்டான் வேதாளத்துக்கு அதிக சந்தோஷம் உண்டாகி அந்த ராஜகுமாரனை பார்த்து நீ உன் ஊருக்கு போய் நில அறையை பார் அங்கே ஒன்பதாவது விக்கிரகத்தை காண்பாய் என்றது அவன் அந்த பெண்ணை இழந்து விட்டோமே என்கிற துக்கத்துடன் ஊருக்குப் போய் நில அறையை திறந்து பார்த்தான் ஒன்பதாவது பீடத்தில் ஜகஜோதியாக ஒரு விக்கிரகம் இருந்தது அதை நெருங்கிப் பார்க்க இவன் வேதாளத்துக்கு சம்பாதி கொடுத்த பெண்ணாய் இருந்தது உடனே அந்த வேதாளமும் ஆகாச மார்க்கமாய் வந்து அந்த பெண் தான் ஒன்பதாவது விக்கிரகம் அவளை நீ விவாகம் செய்து கொண்டு சுகமாக வாள் என்று சொல்லி மறைந்து போய்விட்டது அவன் பரம சந்தோஷம் அடைந்து அந்த ஸ்திரீயை விவாகம் செய்து கொண்டு இருந்தான் அந்த கதையில் சொல்லிய பிரகாரம் ஒருவனுக்கு உத்தம குணமுள்ள பாரி வாக்கிய வாய்ப்பாளானால் அதற்கு சமமான செல்வம் வேறொன்றும் இல்லை ஞானாம்பாளை அந்த விக்கிரகம் என்றே சொல்லலாம் அவளை உனக்கு விவாகம் செய்யும்படி சம்பந்தி முதலியாரை கேட்க யோசித்திருக்கிறோம் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று என் தாயார் கேட்டார்கள் இதை கேட்ட உடனே என் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கி கண் வழியாய் புறப்பட்டு முகத்தில் பரவிற்று நான் உடனே என் தாயாரை பார்த்து ஞானாம்பாளை கொள்ள எனக்கு ஆட்சேபம் நீங்கள் அந்த கதையை ஒன்பது விக்கிரகங்களோடே முடித்து விட்டது ஒரு குறைவாய் இருக்கிறது அந்த ஒன்பது விக்கிரகங்களுக்கும் ஆயிரம் பங்கு மேலாக பத்தாவித பத்தாவது விக்கிரகம் ஒன்று இருக்கிறது அதையும் கூட சேர்த்துவிட்டால் அந்த கதை பூரணமாகும் என்றேன் நான் யாரை குறிப்பிட்டு பேசினேன் என்று என் தாயார் அறிந்து கொண்டு அந்த ஸ்திரோத்திரத்தை கேட்க இஷ்டமில்லாமல் போய்விட்டார்கள் நான் சொன்ன பத்தாவது விக்கிரகம் யாரென்றால் என் தாயார்தான் பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்